தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். இலங்கைக்கு இந்தியா வழங்க இருக்கின்ற பொருளாதார நிவாரண உதவி பொதிக்கு முன்னராக இலங்கைக்கு இந்தியா வழங்கவுள்ள பொருளாதார நிவாரண பொதியை முறைப்படுத்துவதற்கு இலங்கையின் நிதியமைச்சர் பாசில் ராஜபக்சே நியூடெல்லிக்கு செல்லவுள்ள நிலையில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் வி உருத்ரகுமாரனின் கடிதம் ஒன்று டெல்லிக்கு சென்றுள்ளது. கடுமையான அந்நிய செலாவணி நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள இலங்கையை மீட்டெடுக்கும் முகமாக அத்தியாவசிய பொருட்களுக்கும் பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்யவும் உணவு இறக்குமதிக்காகவும் மற்றும் அந்நிய செலாவணி இருப்பினை கட்டியெழுப்பவும் 900 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்தியா கடனாக வழங்கவுள்ளது. இந்த நிலையில் இலங்கைக்கான இந்தியாவின் நிவாரண நிதியுதவிகள் செயலாக்க உறுதிப்பாட்டின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டுமென இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிட்டார். இன்று இரவு முதல் எரிபொருளின் விலை அதிகரிக்கும் என வெளியாகும் தகவல்களில் உண்மையில்லை என அமைச்சர் உதயகமன் பில அறிவித்துள்ளார். தனது டுவிட்டர் தளத்தில் இட்டுள்ள பதிவொன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். லங்கா ஐயோசி நிறுவனம் கடந்த 6ஆம் தேதி டீசல் லிட்டர் ஒன்றின் விலையை 3 ரூபாவினாலும் எல்பி பெட்ரோலின் விலையை 7 ரூபாவினாலும் உயர்த்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து எரிபொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கப்படலாம் என செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்ததுடன் எரிபொருளின் விலையை அதிகரிக்க வேண்டுமென இலங்கை மத்திய வங்கியும் அரசாங்கத்திற்கு அழுத்தம் பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் இன்று நள்ளிரவு முதல் எரிபொருளின் விலை அதிகரிக்கப்படும் என வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என அறிவிக்கப்பட்டுள்ளது. லண்டன் கால்பந்து போட்டியின் போது 12 வயதுடைய சிறுவன் இன ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளார் என த கார்டியன் பத்திரிகை செய்தி வெளியிட்டது. 12 வயதுடைய குறித்த கால்பந்து வீரரை அவரது உள்ளூர் கால்பந்து சங்கம் ஆதரவளிக்காமைக்காக சிறுவனின் குடும்பத்தினர் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். மேலும் இந்த இன ரீதியான துஷ்பிரயோகத்திற்கு சம்பந்தப்பட்ட எதிர் அணியினரால் மன்னிப்பு கேட்கப்படவில்லை என குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். மேற்கு லண்டனில் உள்ள பிட்ஷாங்கர் எஃப்சி அணிக்காக 9 பேர் கொண்ட ஆட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சதி பாலகுரு எனப்படும் இலங்கை பூர்வீகமாக கொண்ட சிறுவன் பெனால்டி அடிக்க முயற்சித்த போது எதிரணியினரால் இன ரீதியாக துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தப்பட்டார். அவரை இந்தியர் என கூறி மைதானத்தில் பலரும் அவமதித்துள்ளனர். எனினும் சதி பிரித்தானிய மற்றும் இலங்கை பூர்வீகத்தை கொண்டவராகும். இந்த சம்பவத்தினால் 16 மாதங்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தார். தற்போது அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் தனது உரிமைக்காகவும் அவர் குரல் கொடுப்பதற்கு முன்வந்துள்ளார். இவ்வாறான விடயங்கள் தனது விளையாட்டினை மட்டுப்படுத்திவிடக்கூடாது என சதி குறிப்பிட்டுள்ளார். ஆடுகளத்தில் ஆசிய பின்னணியிலிருந்து வந்த ஒரே வீரர் சதி என்பவராகும். ஆசிய பின்னணியை கொண்டிருந்து கால்பந்து வீரராக இருப்பதில் தனது வாய்ப்புகள் ஏற்கனவே 50% குறைந்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2020ஆம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவம் அவரை தனிமைப்படுத்தியது. விளையாட்டை விட்டு செல்லும் அளவிற்கு பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது. நான் இதற்கு முன்பு இவ்வாறான ஒரு நிலைமையை அனுபவித்ததில்லை. எனது உணர்வுகளை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. நான் முடங்கிப்போய் வருத்தப்பட்டேன். இன்னமும் எனக்கு ஆதரவாக எனது அணியே இல்லை. என்னிடம் ஒருவரும் மன்னிப்பு கேட்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் வியாபாரி என கூறப்படும் தெமட்டகுடு ருவான் என்பவர் போதைப்பொருள் வியாபாரத்தில் சம்பாதித்த பணத்தில் கொள்வனவு செய்துள்ள சொத்துக்களின் பெறுமதி 79 கோடி என குற்றவியல் விசாரணை திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் போதைப்பொருள் வியாபாரியிடமிருந்து கைப்பற்றிய அதிகளவில் பெறுமதியான சொத்துக்கள் வெலேசுதாவுக்கு சொந்தமானது எனவும் அவற்றின் பெறுமதி 18 கோடி ரூபாய் எனவும் போலீசார் கூறியுள்ளனர். 2011ஆம் ஆண்டுக்குள் கஞ்சா விற்பனை சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தபோது அங்கு அறிமுகமான பாகிஸ்தான் பிரஜையின் ஊடாக தெமட்டகுடு ருவான் 2017ஆம் ஆண்டு முதல் பெருமளவில் இலங்கைக்கு ஹெரோயின் போதைப்பொருளை கடத்தியுள்ளார். அதன் மூலம் சம்பாதித்த பணத்தில் 9 கோடியே 75 லட்சம் பெறுமதியான ரோஜ் ரோவர் கார், 7 கோடி ரூபாய் பெறுமதியான BMW கார், 5 கோடியே 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான BMW கார், 7 சீரியஸ் கார் உட்பட பெறுமதியான 9 கார்களை கொள்வனவு செய்துள்ளார். பாகிஸ்தானிடமிருந்து 50 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதி கொண்ட பாதுகாப்பு கடன் வசதியை இலங்கை விரைவில் பெற வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிய செய்தித்தாள் இதனை தெரிவித்துள்ளது. 2021 பிப்ரவரியில் இலங்கைக்கு விஜயம் செய்த பிரதமர் இம்ரான்கான் இருதரப்பு பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்திக் கொண்ட இணக்கத்தின் அடிப்படையில் இந்த பாதுகாப்பு கடன் வரி வழங்கப்பட உள்ளது. கச்சத்தீவு திருவிழாவில் பங்கேற்க இலங்கை மற்றும் தமிழக யாத்ரீகர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அதற்கமைய அருட்தந்தைகளின் பங்கேற்புடன் மாத்திரம் திருவிழாவை நடத்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். 500 பக்தர்களை அனுமதிப்பதாக யாழ் மாவட்ட ரீதியாக தீர்மானம் எடுக்கப்பட்ட போதிலும் இம்முறை யாத்ரிகர்களை அனுமதிப்பதில்லை எனவும் அருட்தந்தைகளின் பங்கேற்புடன் மாத்திரம் திருவிழாவை நடத்த தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவைக்கு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு பிரதேசத்தில் ஒருவர் கொள்வனவு செய்த மீனொன்றின் வயிற்றிலிருந்து ஊசி மருந்து செலுத்தும் சிரிஞ்ச், பிளாஸ்டிக் உட்பட பல பொருட்கள் காணப்பட்டமை தொடர்பான காணொலி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது. மீன்களிலிருந்து துர்நாற்றம் வீசியதால் மீனை வெட்டுவதை காணொலியில் பதிவு செய்ததாக இந்த மீனை உணவுக்காக கொள்வனவு செய்த மட்டக்களப்பைச் சேர்ந்தவர் கூறியுள்ளார். மீனின் வயிற்றில் இருந்து உலோகப் பொருட்கள், சிரிஞ்ச், பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்கள் அகற்றப்படுவது காணொலி காட்சியில் காணப்படுகிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரை எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது என சபை முதல்வரான அமைச்சர் தினேஷ் குணவர்தன ஊடகங்களிடம் கூறியுள்ளார். உற்பத்தி பொருட்கள் தரகர்களுக்கு உரிமம் வழங்கும் சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மற்றும் ரப்பர் மேல்நடுகை மானிய சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் என்பன எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நிறைவேற்றப்பட உள்ளதாக சபை முதல்வர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. எந்தவொரு தேர்தலாயினும் எதிர்வரும் காலங்களில் ஐக்கிய மக்கள் சக்தி கிழக்கு மாகாணத்தில் தனித்தை போட்டியிடும் என்று கட்சியின் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் இனிவரும் காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சி விட்ட தவறுகளை ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் செய்ய மாட்டாது. நாட்டில் உள்ள 160 தொகுதிகளுக்கும் அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அந்தந்த தொகுதி அமைப்பாளர்களே பொதுத் தேர்தலில் வேட்பாளர்களாக நியமிக்கப்படுவர். கட்சி சம்பந்தப்பட்ட எந்த வேலை திட்டமாயினும் அமைப்பாளர் ஊடாகவே முன்னெடுக்கப்படும். கிழக்கு மாகாணத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எம்முடன் இணைந்து எமது வேட்பாளர் பட்டியலில் போட்டியிட்டு எமது ஆதரவாளர்களினதும் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற பின்னர் அவர்கள் அரசில் இணைந்து விடுகின்றனர். இதனால் நாடாளுமன்றத்தில் எமது கட்சியின் பலம் மலினப்படுத்தப்படுகின்றது. மாற்றுக் கட்சியினருக்கு வாய்ப்பளிப்பதால் எமது கட்சி ஆதரவாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர். இனிவரும் எந்த தேர்தலிலும் இவ்வாறான தவறுகள் நடக்க இடமளிக்க மாட்டோம் என்று உறுதியளிக்கின்றேன். இந்த விடயத்தில் கட்சியின் தலைவர் சாஜித் பிரேமதாச மிகவும் உறுதியாக இருக்கின்றார் என தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு முழு அரசு சேவையும் பாதிக்காதவாறு தாதியர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி இந்த ஆலோசனையை வழங்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. அரசு சேவை தாதியர் சங்கத்தின் கோரிக்கைக்கு அமைய ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன்போதே இந்த உத்தரவு ஜனாதிபதியினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு நட்டாங்கண்டல் கொம்பு வைத்த குளம் பகுதியில் கட்டுத்துவக்கு வெடித்ததில் குடும்பஸ்தர் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட நட்டாங்கண்டல் கொம்பு வைத்த குளம் பகுதியில் வயலுக்கு சென்று திரும்பிய குடும்பஸ்தர் கட்டுத்துவக்கில் சிக்கி காலில் காயமடைந்த நிலையில் மல்லாவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக அங்கிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மாங்குளம் நட்டாங்கண்டல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பொறுப்பு என்பது தெளிவாக தெரிந்தால் அவரை கைது செய்யுமாறு இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் சமூக உறவு பிரிவின் தலைவர் அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த் கோரிக்கை விடுத்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரி குற்றப்புலனாய்வுத் துறையில் முறைப்பாட்டை பதிவு செய்த பின்னர் ஊடகவியலாளர்களிடம் அவர் இதனை குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவே பொறுப்பு என்று அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கை ஏற்கனவே தெரிவித்திருந்தமையும் அருட்தந்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவிடம் இது தொடர்பில் வாக்குமூலம் பெறப்பட வேண்டும் என்றும் தாம் குற்றப்புலனாய்வுத் துறையிடம் கோரியதாக அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.